ஜெயம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு ரிஷப ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. ரிஷப லக்னம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னம் அப்படின்னாலே வந்து நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷப லக்னக்காரர்கள், சரிங்களா? அதே மாதிரி எப்போவுமே வந்து அந்த அவசரம் கொடுக்க அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்காது, பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. எதையுமே டீப் திங்கர் அப்படிங்கிறது தான், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆகிற வரைக்கும் அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, இல்லை புரியல இன்னும் சொல்லுங்கள். அதே மாதிரி சட்டன் ஒரு முடிவு அப்படிங்கிறதும் எடுத்துட மாட்டாங்க. சரி, இவங்களுடைய பண்புகளை பற்றிலாம் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம், ஏன்னா இந்த பண்புகளுக்கும் இது இந்த பதிவுக்கும் சம்மந்தம் கிடையாது, சரிங்களா? அதனால் நம்ம இந்த விஷயம் இந்த பதிவு அப்படி முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய கவனமாக இருக்கக்கூடிய காலத்தை பற்றி மொத்தமே பேசுகிறதுனால நம்ம அவங்கள பொது பண்பு பற்றிலாம் இங்கே வந்து நம்ம நிறைய பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த ரிஷப லக்னக்காரருக்கு வந்து 3 கோடி ஒரு திசை நடந்தால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி 8 கோடி ஒரு திசை நடந்தாலும் நன்றாக இருக்காது. இந்த 3-8 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போன்று 6-12-9, சரி இது 1 by 1 நம்ம போகலாம், சரிங்களா? முதல்ல வந்து இந்த ரிஷப லக்னம் அப்படின்னாலே எனக்கு 3ஆம் இடத்தை விட வந்து 8ஆம் இடம் தான் எனக்கு முதல்ல சொல்லப்பட வேண்டிய விஷயம். அது என்ன 8 கோடி ஒரு திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு திசை. இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திர லக்னம், ஏற்கனவே சொன்னதான். அதே மாதிரி இதில் வந்து 3 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கும். 1 கிருத்திகை நட்சத்திரம், அடுத்தது ரோகி நட்சத்திரம், இன்னொன்று மிருகசிரி நட்சத்திரம். பாதம் 2 மட்டும் இருக்கும், பாதம் 1 மற்றும் 2 இருக்கும், அதாவது 2 பாதம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்க. இதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளி எந்த இடத்துல அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து 8 கோடியும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஜாதகத்தில், இந்த ரிஷப லக்னக்காரருக்கு எப்போ குரு திசை வருதோ தூர இடங்களுக்கு நவுத்தி கொண்டு போவார். இப்போது உதாரணமாக வந்து இப்போ ஒருத்தர், இப்போ தமிழ்நாடு சென்டர் திருச்சி எடுத்துப்போம். இப்போ திருச்சியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்களேன், இப்போ அதாவது ஒரு 25 வயசு 30 வயசுன்னு வச்சுப்போம். ஏன்னா இப்போ நான் ஒரு 10-12 வயசுனா எப்படி இருந்தாலும் ஸ்கூல் மாறுவீங்க, இடமாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒரு 30 வயசு வச்சுப்போம், ஒரு புரிதலுக்காக நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இப்போ அந்த குரு வந்து இப்போது மீனத்தில் இருக்கிறதா வச்சுப்போமே, 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதா வச்சுப்போம், லாபஸ்தானத்தில் இருக்காருனே வச்சுப்போம், 8 கோடி 11ல் இருக்காருனே வச்சுப்போம். இப்போ அந்த கரெக்டாக அந்த குரு திசை வரும்பொழுது நிச்சயமாக இடமாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படும், தூர இடங்களுக்கு நகர்த்தி கொண்டு போய். இப்போ அது வந்து நீர் ராசியாக பெரும்பாலும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வேறு இருக்கும். அதே காலகட்டத்தில், ஒருவேளை அதே காலகட்டத்தில் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு காமிக்கிற ஜாத அடிப்படையில் லக்னத்திலே அவருக்கு சந்திரன் இருக்கிறதா வச்சு, ரிஷப ராசியாக வேற இருக்கிறார், சரிங்களா? ரிஷப ராசியாக வேற இருந்து அஷ்டமத்து சனியும் நடந்ததுன்னா வெளிநாட்டுக்கு போவார். ஆனால் போயிட்டு ஏண்டா அங்கே போகணும், இதுக்கு நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாமே, பணம் மட்டும்தான் கிடைக்கிது, ஆனால் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து எப்படா நம்ம ஊர் சொந்த ஊருக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் அப்படிங்கிறது வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்கு 8 கோடி ஒரு குரு திசை வந்தால் நிச்சயமாக ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அந்த இடமாற்றத்தால் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த 8 கோடியார் வந்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்த்து தான் சொல்ல முடியும். 8 கோடியார் வந்து சுபகிரகங்களால் பார்க்கப்படுறாரா, நல்ல இடங்கள்ல இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உதாரணம் வந்து நல்ல இடங்கள்ல இருக்கிற மாதிரி உதாரணம் சொன்னேன், சரிங்களா? இப்போ 8 கோடியார் போயிட்டு நான் வந்து இப்போ குருவோட வீட்டில் இருக்கிறார், அது ஒரு நீர் ராசியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல இடத்துக்கு போகிற, ஃபினான்ஷியலி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், தூர இடங்களில் கொண்டு போய் உட்கார வைப்பார், அதெல்லாம் ஃபைன். பட் ஆனாலும் அவருக்கு வந்து மனதளவில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று இந்த 8 கோடியார், இப்போ இந்த 8 கோடியாரான குரு அப்படிங்கிறவரோட குரு கூட ராகுவும் அதே 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு பாவ பலன்கள் அப்படி, அது எவ்வளோ நெருக்கமாக சேர்ந்துருக்கிறாங்க, 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லை 6 டிகிரிக்குள்ளே இருக்காங்களா, அதிகபட்சம் 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பார்ப்போம். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த 6, 8, 12 கோடியார் திசைகள், அதே மாதிரி ஸ்திர லக்னங்களுக்கு ஆகாத இந்த 3, 8, 9 இந்த திசைகள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ வந்துடக்கூடாது. இந்த திசைகள் நடக்கும்போது 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் வந்ததுன்னா ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறது, நேரம் கொஞ்சம் அவங்களுக்கு சரியில்லை, இதில் போகிறதுக்கு இது வேற வந்துச்சு அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் படுத்தி எடுத்துடும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா 1-4 தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணி, எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்ல விஷயம். ரிஷப லக்னக்காரருக்கு குரு திசை பெரிய நற்பலன்களை நிச்சயமாக அது கொடுக்க போகிறது. அதனால் ரிஷப லக்னக்காரருக்கு குரு திசை வருது. அப்படி குரு திசை வந்தாலும் குரு வந்து சுபத்துவமாக இருக்கிறாரா
அப்படிங்கிறது கட்டாயம் பார்த்து தான் பண்ண. பெரும்பாலும் ரிஷப லக்னக்காரருக்கு யோகமான திசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை, சுக்கர தசை, சுக்கர தசை கூட ஆறு குடையோருடைய திசைகளை தான் வச்சு தான் நம்ம சொல்லணும். சனி தசை, புதன் தசை, ராகு நல்ல இடங்கள்ல இருக்கிற பொழுது அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷப லக்னக்காரருக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும், சரிங்களா. இதை தவிர்த்து வரக்கூடிய இந்த குரு திசை நிச்சயமாக இந்த ரிஷப லக்னக்காரருக்கு நல்லது செய்யாது. பொதுவாக குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம குரு வச்சு தான் ரெப்ரசன்ட். அது மட்டும் இல்லாத நிறைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. குரு அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சராக சொல்லலாம், பேங்கிங் செக்டர், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பேங்கிங் செக்டர் அதாவது வங்கித்துறை அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். அதே போன்று வந்து நம்ம தமிழ் நம்ம இயல்பாக சொல்லக்கூடிய இந்த புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த குரு. அதேமாதிரி மதிப்பு மரியாதை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வந்து குரு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரகத்துவத்தை வந்து வகிப்பார். அதேமாதிரி உடல் அளவில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது, வயிற்று பகுதி, தசைகள் அதாவது மசில் இருக்கக்கூடிய ஃபேட் மசில்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த குரு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து உடல் அளவுலையும் ஒரு சில பிரச்சனைகளையும் மனதளவிலையும் ஒரு சில பிரச்சனை, ஆனால் நிச்சயமாக தூரதேசங்களுக்கு எடுத்துக்கொண்டு தூரதேசமாக இருக்கலாம் அல்லது இடமாட்டம் அது குரு உங்களோட ஒவ்வொருத்தருடைய ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லா ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு சுபத்துவமாக இருந்தது அப்படின்னீங்கன்னா வேற இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுது, நிச்சயமாக இடமாற்றத்தை வந்து கொடுப்போம். எட்டு கோடி தசம் நடக்குதா பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவார், நிச்சயமாக பூர்வத்தில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத உறுதியாக அடித்து சொல்லிடலாம், சரிங்களா. அங்கே போய் அவர் நிம்மதியாக இருந்தாரா இல்லையாங்கிறது உங்களுடைய குரு சுபத்துவமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா நல்ல பலன்கள் நடக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஆனால் இதே சமயம் இந்த குரு தசம் நடக்கும்போது நிச்சயமாக ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ வந்துன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதான் விஷயம். அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு வரீங்க. ஸ்திர லக்னங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. மூன்று எட்டாம் இடங்கள் வந்து ஸ்திர லக்னங்களுக்கு மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இங்கே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும், ஏன்னா கடகராசி இல்லைங்களா, சந்திரனை குறிக்கும். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து தாயார், நம்ம சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன், தாயார், கொஞ்சம் பெண்கள் அதாவது வயதில் முதிர்ந்த பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து சந்திரன் வச்சு தான் இது பண்ணுவோம். அதே மாதிரி ஒருத்தருடைய உடல் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, அப்புறம் ரொம்ப அசதியாக இருக்கிறது, ஓய்வில் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து சந்திரனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், மனசில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், ஹாப்பினஸ், இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த சந்திரனுடைய வேலை, சரிங்களா. இப்போ இந்த ரிஷப லக்னக்காரருக்கு, சரிங்களா, ரிஷப லக்னக்காரருக்கு சந்திர திசை எப்படி இருக்கும்? நிச்சயமாக சந்திர திசை வந்து இந்த ரிஷப லக்னக்காரருக்கு பெரிய அளவில் நற்பலன்களை வந்து ஏற்படுத்துவது கிடையாது. ரிஷப லக்னக்காரருக்கு சந்திர திசை பெரிய நற்பலன்களை ஏற்படுத்துவது கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் அவர் வந்து மனதளவுகள மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக அவர் சந்திப்பார். ரிஷப லக்னக்காரருக்கு சந்திர திசை மனம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சந்திப்பார். இன்னொன்று, மூன்றாம் இடத்துக்குரியவராக வர்றதுனால காரகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோன்னா இளைய சகோதரன், இளைய சகோதரர்களால் ஏதேனும் ஒரு கருத்துக்கெல்லாம் முரண்பாடாக சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து நான் சொல்கிறது எல்லாமே சந்திரன் பாவத்துவமாக இருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரருக்கு பாவத்துவமாக சந்திரன் இருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ அதே மாதிரி இப்போ ரிஷப லக்னக்காரருக்கு இப்போ கடகத்தில் வந்து சந்திரன் இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ ரிஷப லக்னம் கடகராசின்னு வச்சுப்போம், லக்னம் தானே இது, ரிஷப லக்னம் கடகராசி. இப்போ அதே இடத்துல குரு உச்சமாக வேற இருக்கிற, சரிங்களா. இப்போ ரெண்டு பேருமே வந்து அஞ்சு பாகைக்குள்ளே இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு பௌர்ணமி வேறு, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு வரக்கூடிய வந்து ஒரு பௌர்ணமி நாள் வேறு வச்சுக்கணும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் முழு பலத்தோடு பலத்தோடு இருப்பார். இன்னொன்று, அவருடைய ஆட்சி வீடு வேற, குரு அங்கே உச்சமாகிறார். இப்படி அதீத சுபத்துவத்தில் இருக்கும்போது நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ரிஷப லக்னம் நான் கடகராசிங்க, சந்திரன் நல்லா உச்சமாக, பௌர்ணமி அன்னைக்கு நான் பிறந்திருக்கிறேங்க அப்படிமே, குருவும் என் ஜாதத்தில் உச்சம் அப்படிமே. ஆனால் அவருக்கு வந்து குரு தசை வரும், குரு தசை வரும்பொழுது சந்திர தசையில் குரு புத்தி வரும்போது குரு தசையில் சந்திரத்துக்கு கடுமையான பாதிப்புகள் அது ஏற்படுது. அதீத சுபத்துவம் அவ்வளோதான், ஒரே விஷயம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அதீத சுபத்துவம், ஏன்னா மூன்று கோடியர் மூன்றாம் இடத்துல ஆட்சி, ஏன்னா மாரகாதிபதி அதே இடத்துல ஆட்சியாகி அன்னைக்கு பௌர்ணமியாக வேற இருக்குது. அது போக எட்டு கோடியர், எட்டு கோடியர்னு சொல்லப்படக்கூடிய குரு, குரு அங்கே உச்சமாகி இருக்கிறார், சரிங்களா. இது ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேசும்பொழுது நம்ம சனியை வச்சா சனியை பார்க்காம நான் சொல்ல முடியாது, எட்டாம் இடத்துக்குரியவர் சனி எங்கே இருக்காருங்கிறத பார்க்காம நான் சொல்ல முடியாது. ஆனால் குருதச சந்திரபுத்தி, இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், குருதச சந்திரபுத்தி வந்தாலும் சந்திரதசில் குரு புத்தி வந்தாலும் நான் சொல்லக்கூடிய அதீத சுபத்துவ அமைப்பு. சரி, இப்போ எப்படி இல்லை, இப்போது இதே மாதிரி வந்து சந்திர திசையில் வந்து இப்போ ராகு புத்தி வருதுன்னு வச்சுப்போம்,
சரிங்களா. சந்திர தசையில் வந்து ராகுபுத்தி வந்து மனதளவில் வந்து மென்டலி சிக் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் வந்து கொண்டு போயிடும் சந்திர தசை ராகுபுத்தி. அது எவ்வளோ நெருக்கமாக அது சேருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பலன் அப்படிங்கிறது இருக்கணும் சொல்லணும். ஏன்னா 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் ஒரு பலன், 8-ல் இருந்து 18 டிகிரிக்குள்ளே இருந்தால் ஒரு பலன், 18 டிகிரிக்கு மேலே விளங்கி வந்துருச்சுனாலும் அது வந்து பெருசாக ஒன்றும் ஒரு சேர்க்கையெல்லாம் எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்று பெரிய ஒரு சேர்க்கையாக இருக்கும் நிச்சயமாக பலன்கள் அப்படிங்கிறது வரும் சரிங்களா. ஸோ சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தசை 10 வருஷம். இந்த 10 வருட காலம் அப்படிங்கிறது உங்களுடைய சந்திரன் சுபத்துவமாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து நிச்சயமாக அதுக்கான நல்ல பலன்களாக இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பெரும்பாலும் சந்திர தசைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே வந்து குரு தசை சொல்லிட்டேன், குரு தசை 16 வருஷம் குரு தசை, சந்திர தசை 10 வருஷம் அப்படிங்கிறது சந்திர தசை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது சனி தசைக்கு வரும். உடனே நீங்கள் சொல்லலாம் சனி வந்து ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி ஆச்சு. உண்மைதான், சனி வந்து 9-10 கூடியவர் சரிங்களா. 9-10 கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி தான். இந்த ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சனி தான். அதே சமயத்தில் இந்த லக்னக்காரருக்கு மாரகாதிபதியாக வரக்கூடியவரும் அதே சனி தான். அதனால் சனி தசை வரும்பொழுது நிச்சயமாக நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நல்ல பலன்கள் நடக்கின்ற அதே காலத்தில் டக்குன்னு ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நல்ல குரோத் இருக்கும் அவருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சாதா ஒரு அடிப்படையான ஒரு சம்பளத்தில் இருக்காங்க, டக்கு 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 நல்லா மேலே போவார். ஆனால் திடீர்னு ஒரு அடி விழும், அந்த உளுந்த அடி அவரால் கண்டிப்பாக பேர் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு அடி விழும். அதை அவர் எதிர்பார்த்துருக்கவும் மாட்டார், நல்லா மேலே போவாங்க. நீங்கள் வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு சனி தசை, சனி சுபத்துவமாக இப்போ குருவோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுப்போம் சரிங்களா. குரு வந்து முதல்ல வந்து காரகத்தை எடுக்காமல் குருவினுடைய முதல் விஷயம் அது வந்து முழு சுபகிரகம்னு வச்சு முதல்ல வந்து அதனுடைய சுபத்துவ தன்மைக்கு தான் நம்ம வந்துடணும். குருவோட சனி சேர்ந்து எது இப்போ 9ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சோம், 8 கோடியில் போய் 9ஆம் இடத்துல இருக்காருன்னு, 8 பண்ணக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சோம், முழுமையான சுபத்துவத்தை சனி கொடுத்து சனி தசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா மேலே போக 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 அவருக்கு அது விடக்கூடிய அடி, அதாவது முக்கிய சும்மாலாம் அடி விளை இப்போ வந்து இந்த சனி தசையில் இப்போ அவருக்கு வந்து இப்போ செவ்வாய் தசை வருது, இல்லை சனி தசையில் வந்து சந்திர புத்தி வருது, சந்திரன் வந்து அதுக்கு நேரடியாக 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுப்போம், அதே கடகத்தில் இருக்கிறாருன்னு வச்சோம், அதில் தன்னோட சேர்ந்து இருக்கிறாருன்னு கூட வச்சுப்போம், தள்ளி இருக்கிறாரு 20 டிகிரி தள்ளி இருக்கிறாருன்னு நல்லா மேலே போயிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு அடி விழும். இதுதான் இந்த சந்திர தச சனி தசையில் வந்து எடுத்தவனே கெடுபலன் அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. சனி தசை நல்லாவே இருக்கும், ஆனால் நல்லா மேலே போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு அடி விழும். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார் அந்த மாதிரி நமக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். அந்த ஒன்றே ஒன்று தான் இந்த சந்திர தசை சாரி சனி தசையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸை நான் சொல்லணும். இன்னொரு விஷயம் அது வந்து மாரகாதிபதி தசை கூட, அதனால தான் அது நான் சொல்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி சனியினுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தப்பாவை பற்றி குறிக்கிறது, பெரியப்பாவெல்லாம் பற்றி பேசுறது, ஒருத்தர் கீழே வந்து வேலை பார்க்கறது, ஒருத்தருடைய ஆயுள் பலத்தை சொல்லணும்னா நிச்சயமாக சனி தான், ஒருத்தர் இருக்கக்கூடிய கடன், அதே மாதிரி சோம்பேறித்தனங்க எதை குறிக்கிறதும் சனி தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், இந்த சனி தசை வரும்பொழுது அந்த சனி ஸ்திர ராசிகளில் இருக்கணும். ஸ்திர ராசிகள் இருக்கும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவங்களுக்கு தூக்கலாகவே இருக்கும். சரராசிகள் இருந்தால் அந்த பலன் பொருந்தி வராது, ஸ்திர ராசிகள் இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாகவே அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா நீண்ட நாட்களாக ஒரு சில நோய்கள்லாம் வந்து அதை தீராமல் இருந்ததுன்னா அதுக்கு காரணமும் இந்த சனி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு ஆகாத ஒரு தசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தசை. செவ்வாய் தசை பெரும்பாலும் இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பெரிய நற்பலன்களை செய்யாது. ஏன்னா 12 கோடியவராகவும் வருகிறார், அதே சமயத்தில் வந்து 7 கோடியவராகவும் வர 7-12 கோடியவராக வரக்கூடியவர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து அந்த சனி தசை செவ்வாய் தசை அப்படிங்கிறது செய்ய போகிறது கிடையாது. ரிஷப லக்னக்காரருக்கு இந்த செவ்வாய் தசை பெரும்பாலும் நல்ல பலன்கள் செய்யாது, செவ்வாய் தசை 7 வருஷம் தான் சரிங்களா. ஆனால் அந்த செவ்வாய் தசை வந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ சுபகிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் இப்போ வந்து செவ்வாயும் சுக்கரனும் ஓரளவுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னா சுபகிரகங்களுடைய பார்வை குருவும் அந்த செவ்வாயை பார்த்துட்டார், அந்த அடிப்படையிலலாம் நம்ம பார்த்து அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமான ஒரு நிலைகளில் இருக்கின்ற பொழுது சுபகிரகங்களால் பார்க்கப்படுகின்ற பொழுது நல்ல கிரகங்களை பார்க்கணும், மாசற்ற செவ்வாய் அதாவது மாசற்ற கிரகங்களுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த செவ்வாய் தசை நல்லது செய்யும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாய் தசையில் வந்து வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது அந்த சுபகிரகங்களுடைய பார்வை, அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கார், இதெல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சு தான் அதுக்கான பலன்களை வரவும் சரிங்களா. அப்போது அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்னா செவ்வாயினாலே நம்ம உடலில் வந்து சகோதர காரகம் தான் சரிங்களா. அடுத்தது செவ்வாய்க்குன்னு உரியது வந்து வந்து வீடு, வீடு தோட்டம் வாங்கிறது, வாகனம், எந்திரம், மிஷின் அதான் மிஷினரி சம்மந்தம் தான் எந்திரம் அப்படின்ட்டோம். அதே மாதிரி விவசாயத்துக்கு வந்து இந்த சனி விவசாயத்துக்கு வந்து சனி செவ்வாய் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லணும். அதனால் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பங்கு அப்படிங்கிறது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணுவார். அதே மாதிரி இந்த செவ்வாயோட திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க,
யார் என்னெல்லாம் பேச மாட்டாங்க, சரினா சரி தப்புனா தப்பு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொதுவாக ரிஷப லக்னக்காரங்க நல்லா யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஆனால் ரிஷப லக்னக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தசை வருகின்ற பொழுது கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு அவங்க பேசுவாங்க, ரொம்ப போல்டாக எடுத்து எல்லா விஷயம்னா அந்த தைரிய வீரியத்துக்கு உரியவர் வந்து அந்த செவ்வாய் தான், சரிங்களா. இப்போ இதுவே வந்து செவ்வாய் வந்து ராகுவோட 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த செவ்வாய் தசை ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது செய்யாது. ஏன்னா செவ்வாய் தன்னுடைய முழு பலத்தையும் ராகுவிடம் இழந்துருவார். 5 பாய்களெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, ஆனால் இந்த செவ்வாயினுடைய மொத்த கரவத்தையும் ராகு தன்னோட திசையில் செய்வார். செவ்வாய் திசை இவங்களுக்கு ஒன்றும் ஒரு உதாரணம் சொன்னால் புரியுமேங்கிறத ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நான். செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருக்கு, எதை எந்த இடத்த வேணால் நீங்கள் எடுத்துங்க, அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது, சரிங்களா. 5 டிகிரியில் வந்து சேர்ந்துருக்கு, 5 டிகிரிக்கும் குறைவாக 5 பாய்க்கும் குறைவாக அது சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து ஒன்றும் பெரிய பலன்களை செய்யும். ஏன்னா ராகு முழுமையாக அந்த விஷய அந்த ராகுவினுடைய கரவதங்களை எல்லாத்தையுமே எடுத்துப்பார். ஏன்னா அது கிட்டத்தட்ட கிரகணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தானே, முழுமையான அந்த பலன்களை எடுத்து ராகு செவ்வாய் தசை ஒன்றும் பெரிய கிடப்பது. ஆனால் ராகு தசை வரும்பொழுது அவர் செவ்வாயினுடைய பண்புகளை அப்படியே பிரதிபலிப்பார், அந்த ராகு தசை அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், உங்களுக்கு ஒரு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவே வந்து செவ்வாயோட வந்து குரு சேர்ந்திருக்கிறாரு, அல்லது வந்து செவ்வாயை வந்து குரு பார்க்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் தசை பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக செய்யவே செய்யாது. அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாய் தசை அப்படிங்கிறது வந்து 12ஆம் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் விரைய செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகள், அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தையும் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கொடுக்குது. அதே மாதிரி வந்து விரைய செலவுகள், தூர தேசம் செல்தல், அது போன்ற விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை கொடுக்கறதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கடைசியாக சுக்கர தசை. சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ஏன்னா சுக்கர தசை வந்து வழக்கமாக வந்து ஆறுக்கூடிய தசையை தான் வந்து முதல்ல எடுப்போம். ஏன் இங்கே நான் எடுக்கலை ஆறுக்கூடிய தசை கடைசியாக வரேன் அப்படின்னா, சுக்கரன் உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் வரா, இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள், இந்த உங்களுடைய லக்னாதிபதியாகவும் வராரு, அதே மாதிரி ஆறுக்கூடியவராகவும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் வரார், அப்படிதானே. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் தசை வரும்போதுனா சுக்கர தசை 20 வருஷம், அது இருக்கிற தசைகள்லேயே பெரிய தசை வந்து சுக்கர தசை தான். சுக்கர தசை 20 வருஷம். சுக்கர தசை வரும்பொழுது சுக்கரன் வந்து எந்த உங்கள் லக்னத்தோடு தொடர்பு பெறாரா இல்லை 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெறாரா அப்படிங்கிறத நிச்சயமாக கணக்கிடணும். உங்கள் லக்னத்தோடு தொடர்பு பெற்றால் முதல் 10 வருஷம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், புரியுதுங்களா. முதல் 10 வருஷம், அதாவது நான் சுக்கர தசை ராகுபதி வரைக்கும் 10 வருஷம் 2 மாதம் முடிஞ்சிடும், அதாவது முதல் 10 வருஷம் நல்லாயிருக்கும் சுக்கர தசை லக்னத்தோடு தொடர்பு கொண்டால். இல்லைங்க எனக்கு வந்து என் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கு, லக்னாதிபதி ரிஷப லக்னம் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சுக்கரனுக்கு மறைவிடம் கிடையாது. சுக்கரன் ஒரு சுபகிரகம், ஒரு நல்ல கிரகம், அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த வந்து பெருக பண்ணும். குரு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து 75% வந்து சுக்கரன் செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ 6ஆம் இடம் வலுத்துருச்சு, 6ஆம் இடம் வலுத்துருச்சுன்னு என்ன பண்ணும், நோய் நொடி வியாதி எதிரி கடன் தொல்லை கோர்ட்டு கேஸு விவாகரத்து இது சம்மந்தமான விஷயங்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது ஸ்டார்டிங்லேயே. அதாவது அதாவது நல்லா பிரிச்சுக்கோங்க, மொத்தம் 20 வருஷம், 20 வருஷத்தை வந்து பைசிக் பண்ணி 2 பிரிச்சுக்கோங்க, முதல் 10 வருஷம் 2வது 10 வருஷம். சுக்கரன் லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றிருந்தாருன்னா லக்னாதிபதிக்குரிய பலன்களை செய்வது, என்ன நல்ல பலன்களை கொடுக்கறது. சுக்கரன் அப்படின்னாலே முதல்ல வந்து ஞாபகத்தில் வர வேண்டியது உங்களுடைய மனைவி அல்லது காதலி அல்லது பெண்கள், ஆணுடைய ஜாதகத்தில் பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னாலே பெண்கள் அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது நம்ம என்ன பண்ணணும், அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். வீடு வாங்குறதெல்லாம் அந்த சுக்கர தசையில் தான் அவருக்கு நடக்கும். வண்டி வாகனம் வாங்குறதில்ல, வண்டி வாங்க கூட லக்ஸூரியான ஐட்டம் தான் வாங்குவார். அப்புறம் வேற என்ன, தன்னுடைய ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, வெளியில் போனாலே வந்து கூலர்ஸ் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறது, தன்னை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது லாவிஷாக செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களையும் அந்த சுக்கர தசையில் தான் அவங்க பண்ணுவாங்க, சரிங்களா. அது வந்து லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றிருந்தால், இப்போ அதே சுக்கரன் வந்து நேரங்களே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் கொஞ்சம் பண விரயம் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், கணவன் மனைவிக்குள்ள எதனா பிரச்சனைகளை அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும், அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து. அதனால தான் நான் சொன்னேன் முதல் வீட்டோட தொடர்புபடுறது 6ஆம் வீட்டோட தொடர்பு, சரிங்க. முதல் வீட்டோடையும் என் ஜாதகத்தில் தொடர்பு இல்லை, 6ஆம் வீட்டோடையும் தொடர்பு இல்லைங்க. என் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருச்சு, அது எந்த வீட்டோடும் தொடர்பு இல்லை, அது ஏறி உள்ள நட்சத்திரம் கூட என்னுடைய லக்னாதிபதியும் தொடர்பு இல்லை, 6ஆம் இடத்தோடு இப்போ எப்படி பலன் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, முதல் 10 வருஷம் ஜெனரிக்காக நம்ம சொல்லக்கூடியது என்ன, முதல்ல வந்து ஒரு இது ரெண்டு வீட்டோடையுமே தொடர்பு பெறலை, இராதிபத்தியம் கொண்ட கிரகம் நட்சத்திர அடிப்படையிலையும் தொடர்பு பெறலை அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக முதல் பத்து வருடம் நல்ல தசைகள் நல்ல பலன்களையும் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களையுமே அது கொடுக்கணும். இதுதான் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா இந்த ரிஷப லக்னக்காரர் இந்தந்த திசைகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதா வந்து நல்ல விஷயம். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரருக்கு குரு திசை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்.
ரிஷப லக்னக்காரருக்கு குரு திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இந்த திசைகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த ரிஷப லக்னக்காரருக்கு ஒரு பெரிய செலவுகள் அல்லது பெரிய பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக அதை தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பெற ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக இன்பாக்ஸுக்கு வரும். நன்றி, வணக்கம்.